கொடைக்கானல் மலையில் உள்ள பூம்பாறை கிராமத்தில் குழந்தை வேலப்பர் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழனிமுருகன் கோவிலின் உபகோயிலான குழந்தை வேலப்பர் கோவிலின் தேரோட்ட திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்திரடி முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் குழந்தை வேலப்பர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். தேருக்கு முன்பாக ஏராளமான பக்தர்கள் தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து திருவிழாவில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது மலை கிராமங்களிலேயே, அதாவது தமிழ்நாட்டிலே வந்து இரண்டு பக்கமும் வடம் பிடித்து இருக்கக்கூடிய தேர். இது வந்து என்னென்னா வந்து இந்த தேர் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த தேருடைய தேரில் வந்து பல்லாயிரக்கணக்கான தேங்காய் சிதர் தேங்காய் அடித்து இந்த திருத்தேர் இழுக்கப்படும். தேர் நிலையை அடைந்ததும் பக்தர்கள் ரத வீதிகளில் அங்க பிரதட்சணம் செய்தனர். அத்துடன் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக் கடன் செலுத்தினர். தமிழ்நாட்டிலேயே மலைப்பகுதியில் தேரோட்டம் நடைபெறும் முக்கிய இடங்களில் ஒன்றாக பூம்பாறை கிராமம் திகழ்கிறது.